நகைச்சுவை கேரக்டருக்கு எத்தனை நடிகர் போட்டி போட்டு வந்தாலும் இவருடைய இடத்துக்கு யாராலும் வர முடியாது என்று சொல்லும் அளவுக்கு உச்சாணி கொம்பில் இருந்தவர் தான் வடிவேலு. அப்படிப்பட்ட இவருடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின் வடிவேல் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய இடத்துக்கு போய்விட்டார். இருந்தாலும் விஜயகாந்த் தான் நடிக்கும் படங்களில் வடிவேல் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அப்போது கே பாக்யராஜ் இயக்கத்தில் விஜயகாந்த் சொக்க தங்கம் படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகியிருந்தார். அந்த நேரத்தில் காமெடி கேரக்டரில் வடிவேலுவை போடுங்கள் என்று இயக்குநரிடம் விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது வடிவேல் வளர்ந்து வந்த நேரம். இதனால் பாக்யராஜ் கொஞ்சம் வடிவேலிடம் கேட்பதற்கு தயக்கத்துடனே இருந்தார். அந்த நேரத்தில் விஜயகாந்த் நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன் பின் பாக்யராஜ் வடிவேலிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு வடிவேல் அதிகமான சம்பளம் கொடுத்தால் நான் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார். பாக்யராஜ் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறார். அதற்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வடிவேலு அப்படியெல்லாம் என்னால் நடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். பிறகு இப்படி நடந்த விஷயத்தை பாக்யராஜ் விஜயகாந்திடம் சொல்லி இருக்கிறார். அதற்கு விஜயகாந்த் சரி விடுங்கள், நான் அவரை பார்த்து பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இதனை அடுத்து ஒரு நாள் எதேர்ச்சியாக விஜயகாந்த் மற்றும் வடிவேலு ஏர்போர்ட்டில் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது விஜயகாந்த் வடிவேலிடம் பேசி நலம் விசாரித்திருக்கிறார். அத்துடன் நான் சொக்கத்தங்கம் படத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆகி இருக்கிறேன், அதனால் நீயும் வா என்று கூப்பிட்டு இருக்கிறார். அவங்க கொடுக்கிற சம்பளத்தை வாங்கிக்கோ என்று உரிமையில் சொல்லி இருக்கிறார். உடனே வடிவேலு, நான் ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்து நடிக்க கூப்பிட்டால் நீங்க வந்துடுவீங்களா என்று பணத்திமிரை அசிங்கப்படுத்தி இருக்கிறார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயகாந்த் அப்படியே சிரித்தபடி வடிவேலிடம் சரி ஓகே பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதாவது வடிவேலை பொறுத்தவரை சம்பளம் அங்கு ஒரு பிரச்சனையாக அவருக்கு இல்லை. விஜயகாந்துக்கு கீழே இனிமேல் நடிக்கக்கூடாது என்ற ஒரு திமிரில் தான் அப்படி தட்டி கழித்து அவமானப்படுத்தி இருக்கிறார்.